வெல்கம் டு த ஸ்டோரி டைம்ஸ். அசோகர் கதைகள். கதை ஒன்று, துன்பம் போக்கும் அன்பர். மாமன்னர் அசோகர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம் அது. அசோகர் இனிமேல் போரே நடத்துவதில்லை என்று உறுதி எடுத்து கொண்டிருந்தார். போரினால் மக்கள் அடையும் துன்பங்களை நேரில் கண்டறிந்து மனமாறிய பின் அவர் இவ்வாறு உறுதி செய்து கொண்டார். இந்த செய்தி பரத கண்டம் முழுவதும் பரவியது. ஒரு சிற்றூரிலே இருந்த பெரியவர்கள் ஒரு நாள் இதை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். துன்பம் அடைந்தவர்களை கண்டால் அரசர் அப்படியே கண்ணீர் விட்டு விடுகிறாராம். யாராவது ஏதாவது கவலை என்று சொன்னால் அதை உடனே தீர்ப்பதற்கு வழி செய்கிறாராம். அரசோர் அடியோடு மாறிவிட்டார் என்றார் ஒரு பெரியவர். உண்மைதான், மற்ற உயிர்களை தம் உயிர் போல் மதிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கவே பாடுபடுவார். புத்த பெருமானின் வழியில் திரும்பிய அசோக மன்னர் இரக்கம் கொண்டவராக மாறியதில் வியப்பில்லை என்றார் அவ்வூர் பள்ளி ஆசிரியர். கவிஞர் ஒருவர் சாப்பாட்டுக்கில்லாமல் பட்டினியாய் கிடக்கின்றார் என்று யாரோ தெருவில் பேசி கொண்டார்களாம். மாறுவேடத்தில் சென்ற மாமன்னர் இதை கேள்விப்பட்டு உடனே உண்மையை அறிந்து கவிஞர் வீட்டுக்கு வண்டி வண்டியாய் தானியங்களை அனுப்பி வைத்தாராம் என்று வெளியூரில் இருந்து வந்த ஒரு வணிகர் கூறினார். இப்படியே மாமன்னர் அசோகரை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டவற்றையும் அறிந்தவற்றையும் கூறி புகழ்ந்து பொழுது பேசி கொண்டிருந்தார்கள் அந்த ஊர் பெரியவர்கள். அவற்றை பேசியவற்றையெல்லாம் ஒரு இளைஞன் கவனித்து கொண்டிருந்தான். அந்த இளைஞனுடைய தந்தை ஒரு போர் வீரர். அந்த போர் வீரர் இளைஞன் சிறு பிள்ளையாய் இருந்தபோதே ஒரு போரில் நெஞ்சில் அம்பு பாய்ந்து இறந்து போனார். அந்த இளைஞனை அவனுடைய தாய் தன் வளர்த்து வந்தாள். அவள் எப்படியோ பாடுபட்டு அவனை கவலை இல்லாமல் வளர்த்து வந்தாள். ஒரே பிள்ளையாகையால் அவள் அவனை அடக்கி வளர்க்கவில்லை. அந்த இளைஞன் சிறு வயதில் ஒழுங்காக பள்ளிக்கு போகவில்லை. வீட்டில் சாப்பிட்டுவிட்டு வெளியில் எங்கேயாவது போய் சுற்றிவிட்டு வருவான். அவன் வளர்ந்த பிறகு அவன் தாய் சில சமயம் அவனை கடிந்து கொள்வாள். பிடிக்கவில்லை என்றாலும் ஏதாவது வேலை பழகி கொள்ளக்கூடாதா என்று கேட்பாள். ஆனால் அவளுடைய பேச்சையெல்லாம் அவன் உதறி தள்ளிவிடுவான். தான் உழைத்து பெறும் கூலியால் தாய் அரிசியும் காய்கறியும் வாங்கி வந்து அவனுக்கும் சோறு சமைத்து போடுவாள். ஒரு நாளாவது அவன் வயதான தன் தாயின் உழைப்பால் தின்று தான் சோம்பேறியாய் இருந்து கொண்டிருப்பதை தவறு என்று நினைத்து பார்த்ததே இல்லை. கடைசியில் ஒரு நாள் காய்ச்சல் என்று சொல்லிக்கொண்டு அவனுடைய தாய் படுத்துவிட்டாள். அவள் நோயாக படுத்துவிட்ட பின் வீட்டு செலவுக்கே காசு கிடைக்கவில்லை. தான் போய் வேலை பார்க்க வேண்டும் என்று அந்த இளைஞன் நினைக்கவே இல்லை. எங்கோ சுற்றிவிட்டு வந்து அம்மா எனக்கு சோறு போடு என்றான். அவளோ படுக்கையில் விட்டு எழுந்திருக்க முடியாமல் கிடந்தாள். தன் தாய் முடியாமல் இருக்கிறாள் என்பதை சிறிதும் கருதி பாழாமல் அம்மா வயிறு பசிக்கிறது எழுந்து வந்து சோறு போடு என்று கேட்டான். அவன் அவளை அருகில் வரும்படி அழைத்தாள். மகனே, எங்கேயாவது போய் வேலை செய்து நாலு காசு கூலி வாங்கி கொண்டு வா, நான் அரிசி வாங்கி சோறு சமைத்து போடுகிறேன் என்றாள். நான் வேலை செய்வதா? எனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாதே என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞன் பேசாமல் படுத்துவிட்டான். இரண்டு மூன்று நாட்களாக அவனும் பட்னி, அவன் அம்மாவும் பட்னி. மருந்து வாங்கி கொடுக்காததால் அம்மாவின் நோய் முற்றியது. ஐந்தாவது நாளாக அவள் இறந்து போய்விட்டாள். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த இளைஞனை திட்டினார்கள். அவன்தான் தன் தாயை கொன்றுவிட்டான் என்று குற்றம் சாட்டினார்கள். அதன் பிறகும் தான் உழைத்து பிழைக்க வேண்டும் என்று அந்த இளைஞன் நினைக்கவே இல்லை. உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று
ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வேளையாக சாப்பிட்டு வந்தான். சில நாட்கள் வரை உறவினர்கள் இறக்கப்பட்டு சோறு போட்டார்கள். பிறகு அவர்கள் அவனை தங்கள் வீட்டு வாசற்படியையே மிதிக்க கூடாதென்று கூறி விரட்டி அடித்து விட்டார்கள். அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. நன்றி. நெக்ஸ்ட் எபிசோட் வில் ரிலீஸ் ஆன் நெக்ஸ்ட் மண்டே.